அனைவருக்கும் வணக்கம் வெற்றியின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஒருத்தரோட வாழ்க்கை எப்படி அமையும்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச பாவம் புண்ணியம் இதன் அடிப்படையில் தான் அமையும் தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருப்போம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா பாட்டி செஞ்ச பாவம் அம்மா அப்பா செஞ்ச பாவம் கூட இன்னும் துரத்திக்கிட்டு இருக்கோம் அப்பா அம்மா செஞ்ச பாவம் பிள்ளையை தான் துரத்தும்னு சொல்லுவாங்க ஆனால் சில நேரத்தில் ரொம்பவே வாட்டி வதக்கிகிட்டு இருக்கோம் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்தில் துரத்திக்கிட்டு இருக்கும் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் செஞ்ச பாவம் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தாத்தா பாட்டி அப்பா அம்மா செஞ்ச பாவங்களை நீக்கிறதுக்கு மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் நம்ம செய்த பாவங்களை நீக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு இருக்குது தினசரி விளக்கு ஏற்றிட்டு குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு வந்தாலே நம்ம சந்திக்கிற அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி சகல சௌபாகியமும் கிடைக்கும் இந்த பரிகாரத்துக்கு நம்ம கல்லுப்பு தான் பயன்படுத்த போகிறோம் இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டது இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த கல்லூப்பு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வாங்கிறது ரொம்பவே சிறப்பு ஆனால் கல்லுப்பு நீங்கள் அமாவாசை அன்னைக்கு வாங்கவே கூடாது இது நிறைய பேருக்கு தெரிகிறது இல்லை அமாவாசை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வந்தால் கூட அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் கல்லுப்பு வாங்கக்கூடாது அம்மாவாசை முடிஞ்சு வரக்கூடிய மூன்றாம் நாள் அதாவது வளர்ப்பிறை திருதியை திதியில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்துட்டு அடுத்தது ஒரு மஞ்சள் நிற பை எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் வாங்கிட்டு வந்த உப்புலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இந்த மஞ்சள் நிற பையில் போட்டுருங்க இப்போ இந்த மஞ்சள் நிற பையை நீங்கள் மூட்டை மாதிரி கட்டிட்டு உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூளையில் வச்சுருங்க நீங்கள் கீழே கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஷெல்ஃபில் கூட வச்சிடலாம் இந்த மாதிரி மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையிலருந்து மூணாவது நாள் வளர்பிறை திருதியை திதியில் உப்பு வாங்கிட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இதே மஞ்சள் நிற பையில் நீங்கள் நிரப்பிட்டு வாங்க நிரப்பிட்டு திருப்பியும் தென்மேற்கு மூலையிலே வச்சுருங்க இந்த மாதிரி சேகரித்து வச்ச கல்லுப்பை நீங்கள் எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இல்லைனா வருஷத்துக்கு ஒரு முறை எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த மூட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு குலதெய்வம் கோயிலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து இந்த கல்லுப்பை முழுமையாக கரைச்சிருங்க இந்த கல்லுப்பு கரைச்ச தண்ணீரை நீங்கள் குலதெய்வம் கோயிலில் கொட்டிடலாம் குலதெய்வம் கோயிலில் தென்மேற்கு மூளையாக பார்த்து கொட்டிடுங்க இந்த உப்பு கரையும் போதே உங்களோட பிரச்சனைகள் உங்களோட பாவங்கள் எல்லாமே கரைஞ்சி போகணும்னு மனதார வேண்டிக்கோங்க இது மட்டுமே கிடையாது உங்களை பிடித்த பீடை தீய சக்திகள் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போய் மகிழ்ச்சியாக வாழணும்னு மனதார வேண்டிக்கோங்க இந்த கல்லுப்பு அந்த தண்ணீரில் கரையும் போது உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சி போகும் நீங்கள் நம்பிக்கையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா நம்மள மட்டுமே கிடையாது நம்மளோட அடுத்த தலைமுறையையும் காப்பாற்றக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு மட்டும்தான் இருக்குது இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒரு முறை தான் செய்யணும்னு கிடையாது நீங்க மறுபடியும் அமாவாசையிலிருந்து மூணாவது நாள் வளர்பிறை திருதியை திதியில் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து மஞ்சள் நிற பையில் நிரப்ப ஆரம்பிச்சிடலாம் அதுக்கப்புறமா திருப்பியும் நீங்கள் எப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ கொண்டு போய் கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வராமல் குலதெய்வம் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ஆன்மீக தகவல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்